ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள், நம்ம விஜய் பிரியங்காவை தெரியும் நினைக்கிறேன். ஆமாங்க, விஜய் டிவியில் மட்டும் ரொம்ப ஆக்டிவான கிடையாது, ரொம்ப இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து ஆக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கே அவங்கள அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் அவங்கள எவ்வளோ கலாச்சாலும் அதை வந்து ரொம்பவே இன்டீரியராக எடுத்துகிட்டு போவோம், அதை காமனாக வச்சு அவங்க வந்து சிரிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து ஒரு சிரிப்புக்கே அவங்க வந்து பேர் போனவங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா ஹோஸ்ட்டுக்குமே வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா இருந்துச்சு, இப்படி ஒரு ஹோஸ்ட் கிடச்சிது அப்படின்னும் போது. இப்போ வந்து பிரியங்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சரி ஓகே கேளுங்க கேளுங்க என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லி போடவே, அதில் ஒரு ஃபேன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடம் எப்படி நெகட்டிவிட்டி இக்னோர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நெகட்டிவிட்டி தானே இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்கே சுற்றிட்டு இருக்க ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அவங்க வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்க நிறைய இமேஜஸ் நிறைய ஃபோட்டோஸை அப்படியே ஒரு வீடியோ கிளிப்பிங்காக எடுத்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் நாங்கள் வந்து நெகட்டிவிட்டியை வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கோம், எதை பற்றியுமே நான் வந்து கவலைப்பட போகிறதில்ல, யார் என்னை பற்றி என்ன பேசினா எனக்கு என்ன, நான் வந்து ஜாலியாக இருக்கேன், என்னை பற்றி எனக்கு தெரியும், என்னை வந்து என்னோட சுற்றி இருக்க என்னோடய சர்க்கிளுக்கு தெரியும், நான் ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பேன், எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே கவலைப்பட மாட்டேன், அதனால் நான் வந்து காதலே வாங்க மாட்டேன் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் வந்து கேட்ட கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன கேட்கணும் டக்குன்னு போய் கேட்டுங்கப்பா, அப்புறம் வந்து விட்டுற போகிறாங்க. சிரஞ்சீவி சாரோட டெத்தை வந்து யாராலுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ரொம்ப யங் ஏஜில் வந்து அவர் இறந்துட்டார். அவங்க செலிபிரிட்டிஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து இன்னமும் அவர் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்கதா வந்து ஹேஷ்டாக்லாம் வந்து போட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அவங்க ஃபேன்ஸ் வந்து இன்னமும் அவரை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட ஒய்ஃபான மேக்னா வந்து இன்னுமே வந்து அவர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, என்னோட சன் மூலமா வந்து என்னோட ஹஸ்பண்ட் என் கூட இருக்கிறதா நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட சன் தான் எங்களோட பெரிய ஹோப்பாகவே இருக்கு, என்னோட ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி, என் ஃபியூச்சர் எல்லாமே என் சன் பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் அவங்க வந்து என்ன கேட்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் மேரேஜ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் போது, செகண்ட் மேரேஜ் பண்ண சொல்லி என்கிட்ட எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க, பட் ஆனால் எனக்கு வந்து இன்னும் அதை பற்றி நான் இன்னும் யோசிக்கலை, என்னோட சன்னோட பெரிய இது மட்டும் தான் நான் வந்து யோசிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லை நான் பண்ணுறனும் பண்ணலையோ அது எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து சிரஞ்சீவி இருப்பார், அவரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கேன், இன்னமும் அவர் என் கூட இருக்காருன்னு நான் நம்பிட்டு தான் இருக்கேன், என்னோட சன்னோட ஃபியூச்சர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு முக்கியம், ஃபஸ்ட்டு நான் அதை வந்து செட்டில் பண்ண நான் வந்து அவர் நிறைய யோசிக்கணும், அதை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து மிச்சத்தெல்லாம் பற்றி யோசிக்க போகிறேன், எதனா அப்டேட் தான் நானே உங்களுக்கு கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேன்ஸ் சிவம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஸோ அடுத்த இது சந்திக்கலாம். டாடா கைஸ், பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.